குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் பக்தர்கள் புனிதமாக கருதும் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் முந்தைய ஜெகன் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அடுத்த நாளை திருப்பதி லட்டு தொடர்பான ஆய்வக அறிக்கையும் வெளியானது மீன் எண்ணெய் விலங்கு கொழுப்பு தடயங்கள் லட்டில் இருப்பதாக கூறப்பட்டது இந்த விவகாரம் ஆந்திர மட்டுமின்றி நாடு முழுவதும் இப்போது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் மொத்த குற்றச்சாட்டையும் முன்னாள் முதல்வர் ஜெகன் இருப்பினும் குற்றச்சாட்டு தொடர்பாக தீர விசாரித்து தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தீவிரம் அடைந்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் விரிவான தகவல்களுடன் அறிக்கை அளிக்கும்படி தேவஸ்தான அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் லட்டு சர்ச்சை தொடர்பாக விளக்கம் அளித்த திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஷியாமலா ராவ் திருப்பதி லட்டு பிரசாதம் தரம் குறைந்தது குறித்து முதல்வரிடம் புகார் அளித்தோம் லட்டு மற்றும் நெய்யின் தரம் குறித்து பரிசோதனை செய்ய சந்திரபாபு உத்தரவிட்டார் அதில் அவர் சுமத்திய குற்றச்சாட்டு உண்மை என்பது தெரிந்தது அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகத்தில் பரிசோதனை செய்ததில் விலங்குகளின் கொழுப்பு மீனாயில் கலந்திருந்த அதிர்ச்சிகரமான முடிவு தெரியவந்தது நெய் சப்ளையர்களை அழைத்து எச்சரித்ததாகவும் அவர் கூறினார் இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை அளிக்கும்படி மாநில அரசிடம் கேட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா கூறினார் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட சர்ச்சை தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபுவிடம் பேசி விவகாரங்களை தெரிந்து கொண்டேன் இது தொடர்பாக தற்போது கையில் இருக்கும் அறிக்கையை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டேன் மேலும் மாநில உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மூலமும் விசாரணை நடத்தப்படும் விசாரணை முடிவில் தவறு செய்தவர்கள் மீது உணவு பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்